ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தஞ்சாவூர் கல்வெட்டு. நேற்று வந்து பால் குடிக்கிறது நல்லதா கெட்டதா, அந்த பாலில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, எல்லாம் அந்த எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் சசிகலா வந்து பால் குடிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. முக்கியமாக வந்து அந்த டர்மரிக் மில்க், அந்த மஞ்சள் கலந்த பால் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நல்லதுன்னு, அது அதனால் எவ்வளோ எவ்வளோ நல்ல நன்மைகள்லாம் இருக்குங்கிறதையும் சொன்னாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலில் என்னென்ன வகைகள் இருக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மில்க் அவைலபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா எங்களோட இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க, ஸோ தட் இட் வில் பி அன் இன்டராக்டிவ் திங். முக்கியமாக வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க, ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா கூடவும் ஷேர் பண்ணிக்கிங்க, அது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. முக்கியமாக வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஓகேங்களா. ஓகே கைஸ், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பால் குடிக்கிறேன். அதாவது பால் கொஞ்சம் பதப்படுத்தி பேக்கெட்டோ இல்ல நான் பேக்கெட்டோ பண்ணி கொடுக்கிறது தான் ஃப்ரெஷ் மில்க். இது வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி பதப்படுத்தி நமக்கு பேக்கெட்டோ இல்ல நான் பேக்கெட் ஃபார்ம்லயோ பால் வரும். இதுக்கு பேரு ஃப்ரெஷ் மில்க். தேர்ட், ஃபுல் கிரீம் மில்க். இது நிறைய பேருக்கு பிடிக்கிற மில்க். இது என்னன்னா, பசுக்கிட்டேந்து வர்ற பாலில் கொஞ்சம் கூட கொழுப்பு சத்தோ இல்லை கெலோரிஸோ கம்மி பண்ணாமல் நமக்காக பதப்படுத்தி கொடுக்கப்படுற மில்க் தான். இதில் ஹை கண்டென்ட் ஆஃப் கெலோரிஸும் ஃபேட்டும் இருக்கும். இந்த மில்க் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த், ஸ்கிம்டு மில்க். அதாவது இந்த மில்க் டயட் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த பாலில் கலோரிஸும் சரி ஃபேட் கண்டென்ட்டும் சரி கொஞ்சம் குறைச்சி பதப்படுத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மில்கில் ஃபேட்டோ கலோரிஸோ இருக்காது, ஆனால் மற்றபடி ப்ரோட்டீன், கால்சியம், மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும், ஆனால் ஃபேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. இதை குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் போடாமல் இருக்கும். அதனால தான் சொன்னேன், டயட் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான பால். இந்த பாலை 2 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 2 வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் கிட்டேந்து கிடைக்கிற முழு ஃபேட் அண்ட் கலோரிஸ் கண்டிப்பாக போய் சேரணும். அதனால ஸ்கிம்டு மில்கை 2 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபிஃப்த், சோயா மில்க். பால் அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு சோயா மில்க் ஒரு பெஸ்ட் விஷயம். சோயா மில்க் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சோயாபீன்ஸை சோப் பண்ணி அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி கொண்டு வர பால் தான் சோயா மில்க். இதுலேயும் ஹை ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் எல்லா கண்டென்ட் ஆஸ் அ நார்மல் மில்க் இருக்குது. ஸோ உங்களால் நார்மல் மில்க் எடுத்துக்க முடியலன்ற பட்சத்தில் சோயா மில்க் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். சிக்ஸ்த், நட்ஸ் மில்க். நட்ஸ் மில்க்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட நார்மல் நட்ஸ் இருக்குல்ல, வால்நட், கேஷ்யூ நட், ஆசல் நட், அப்புறம் கோகனட், ஆல்மண்ட், இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை ஓவர் நைட் சோக் பண்ணி காலையில் எடுத்து மிக்சியில் ஒரு அரை அரைச்சி அதை வடிகட்டி எடுக்கப்படுற மில்க் தான் நட்ஸ் மில்க். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை விட பெஸ்ட் விஷயம் என்னன்னா, இதை வீட்லேயே நீங்கள் தயாரிக்கலாம், 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நட்ஸ் மில்க் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் சரி எல்லா வயது தரப்பினருக்கும் இது ரொம்ப அழகான விஷயம். ஸோ இந்த மில்க்கும் ரொம்ப பெஸ்ட்டு தான் நிறைய பேருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ரோஸ் மில்க் வந்து செம்ம. ஆக்சுவலாக இப்போ நான் குடிச்சிட்ருக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி மில்க் தான். யூஎஸ்டி டோன்டு மில்க், ஹோமோஜனைஸ்ட் பாஸ்டரைஸ்ட் மில்க். ஓ ஐம் சாரி
ஹோமோஜெனஸ் பாஸ்டரைஸ்ட் யூஎஸ்சி டோன்ட் மில்க் இதெல்லாம் என்னன்னு சொல்றது இல்லை. நாளைக்கு வாங்க, நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்ல வந்து இதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்றோம். டுமாரோ ஈவினிங் 7:00 ஷார்ப். ஓகே, அண்டில் தென் பாய்.